ஹே கைஸ், வெல்கம் பேக் டு புது வீடியோ. மார்வல் ஒரு செம்ம ட்ரீட் வந்து பையன் வந்து நம்மளுக்குலாம் கொடுத்துருந்தாங்க சாண்டிகோ காமிக்கானில். ஸோ அந்த அப்டேட்ஸ் அப்படிலேருந்து ஏகப்பட்ட அப்டேட்ஸ் அப்படிலேருந்து கொடுத்துருந்தாங்க. திருப்பியும் மார்வல் வந்து பையன் வந்து அப்டேட்ஸா இவ்வளோதானா, இன்னும் கொடுக்குறோம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு D23 எக்ஸ்போல பிறந்து அவங்க அப்டேட்ஸை திருப்பி கொடுக்க போகிறாங்க. அண்ட் இந்த ஈவெண்ட் வந்து பையன் வந்து கலிஃபோர்னியாவில் தான் பையன் நடக்குது. இந்த ஈவெண்ட் வந்து பையன் வந்து பர்டிகுலர் மெம்பர்ஸ்க்கு மட்டும் தான் வந்து போட்டு காட்ட போகிறாங்க. விச் மீன்ஸ் ட்ரெய்லர்ஸ் டீசர் இதெல்லாம் விட்டாங்கன்னா அது பையன் வந்து சில பேர் தான் போட்டு காட்டுவாங்க. அண்ட் நம்மளுக்கு இது கொஞ்சம் லேட்டாக தான் வரும். பட் அப்டேட்ஸ் தான் வந்து அப்படி வந்து கண்டிப்பாக எல்லாமே சீக்கிரமாக வந்துடும். ஸோ ட்ரெய்லர் டீசரை பொறுத்த வரைக்கும் லீக் ஆனால் தான் உண்டு. பாசிபிளி இதில் என்ன மாதிரி அப்டேட்ஸ் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் பார்ப்போம். அண்ட் ஹாலிவுட்ஸ்லையுமே வந்து ஏகப்பட்ட அப்டேட்ஸ் கொடுக்க போகிறாங்க நம்ம டிஸ்னி. நிறைய அனிமேஷன் படம்லாம் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் அந்த வீட்டில் பார்ப்போம். இந்த எக்ஸ்போவில் மார்வல் என்னெல்லாம் சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒன்று, ஃபேஸ் சிக்ஸில் இருக்க அந்த எம்டி ஸ்லாட்ஸ் வந்து ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இப்படி இல்லைனா ஃபேண்டாஸ்டிக் ஃபோரோட அந்த காஸ்டிங் மொத்தத்தையும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. இந்த ரெண்டு செக்ஷனில் தான் வந்து நம்ம நிறைய அப்டேட்ஸ் எதிர்பார்க்கலாம். மட்டுமே இல்லாமல் அப்படி வந்து மார்வல் ஃபியூச்சரில் எப்படி இருக்க போகுது அப்படின்ற எல்லா அப்டேட்ஸுமே நம்ம கொடுக்க போகிறாங்க டிஸ்னி நம்ம இந்த ஈவெண்ட்டில். எக்ஸாம்பிள், மார்வலோட கேம்ஸ் அப்படி அனௌன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஃபோர் இயர்ஸ் ஆஃப் ஸ்பைடர்மேன் கேமையுமே அப்படி செலிப்ரேட் பண்ண போகிறாங்க இந்த ஈவெண்ட்டில். இந்த ஸ்டார் வார்ஸ் சைட்லேருந்துமே பையன் வந்து நிறைய செலிப்ரேஷன்ஸ் இருக்குதா போகுது இந்த ஈவெண்ட்டில். இப்போ நம்ம இப்போ மார்வல் பேனலில் என்னெல்லாம் இருக்குது அண்ட் இந்த பேனல் எப்போ நடக்க போகுதுன்னு பார்த்துடலாம். நான் ஃபஸ்ட் இயர் சொன்ன மாதிரி இப்போ வந்து சில பேருக்கு மட்டும்தான் அப்படி வந்து இந்த லைவ் ஸ்ட்ரீமை காட்ட போகிறாங்க. அட்டெண்டன்ஸுக்கு மட்டும்தான் சில மார்வல் ஸ்லேட்ஸ் அப்படி வந்து அவங்க லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறாங்க. இங்கே என்னென்னு பார்ப்போம். D23 ஈவெண்ட் வந்து இப்போ வந்து செப்டம்பர் 9 ஃப்ரைடே காலைல 10:30 தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் எடுத்து டிஸ்னி லெஜெண்ட்ஸ் அவார்ட் செரிமனியோட தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த செரிமனியிலிருந்து போயிட்டு நம்ம டிஸ்னியோட சிஓவான பாப் சாபெக் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த டிஸ்னிக்காக நிறைய உழைச்சிருப்பாங்களா சில பேர் அவங்களெல்லாம் வந்து ஆனர் பண்ண போகிறாங்க. லைக் நம்ம ஆந்தனி ஆண்ட்ரசன், கிறிஸ்டின் பெல், சாட்விக் போஸ்மேன், பேட்ரிக் டெம்பசி இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் பின்னு இருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு சின்ன ட்ரிபியூட் மாதிரி பின்னு கொடுத்துட ஆரம்பிக்கிறாங்க இந்த ஈவெண்ட்டை. அண்ட் இந்த ஈவெண்ட் வந்து பின்னு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் கிட்ட போகுது. அண்ட் அப்படியே பின்னு வந்து 1 மணிக்கு வந்து பார்த்தீங்க நம்ம மார்வல் கேம்ஸ் வந்து பின்னு ஷோ கேஸ் பண்ண போகிறாங்க. எக்கச்சக்கமான ரிவீல் பண்ண போகிறாங்களாம். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கேம்ஸுமே உள்ள வரப்போகுது. நிறைய கேமுக்கான ட்ரெய்லரையும் ப்ளே பண்ணி காமிக்க வாய்ப்பு இருக்குது. மோஸ்ட்டாக பிக்சரோட ப்ராஜெக்ட் உள்ள நிறையவே இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய மியூசிக் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்குலாம் பார்த்திங்க வந்து அவார்ட் தராங்க. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி பின்ன வந்து செலிப்ரேட்டிங் த 4 இயர்ஸ் ஆஃப் ஸ்பைடர் மேன் இந்த மாதிரி சில செலிப்ரேஷன்ஸ் நடக்குது. டிஸ்னி செல்லேருந்து இப்போ வந்து நிறைய மெக் வந்து பிறந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதோட பற்றி வந்து ஃபஸ்ட்டு பேனல் முடியுது. அண்ட் நம்மளால வந்து பின்னா இந்த ஃபஸ்ட்டு பேனலை மட்டும்தான் வந்து லைவாக பார்க்க முடியும். அண்ட் அதுக்கப்புறம் வர எந்த பேனலையும் அப்படி வந்து லைவ் பண்ண போகிறதில்ல. அப்படியே அடுத்த நாள் சாட்டர்டே கிட்ட வருவோம். காலையில் 10 மணிக்கு வந்து இருந்தோம் ஆல் D23 பிரசன்டேஷன் நடக்குது. இந்த ஈவெண்ட் தான் வந்து உண்மையிலே ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம். பிகாஸ் ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் ஏகப்பட்ட காஸ்டிங் வந்து டைமில் வருவாங்க. புது படம் தான் பார்த்தீங்கன்னா வந்து அந்த இடத்துல ரிவீல் பண்ண வாய்ப்பு இருக்கு. டைமில் நிறைய ட்ரெய்லர்ஸ் வந்து நம்ம மார்வல் செல்லுங்க வந்து எதிர்பார்க்கலாம். ஃபேண்டாஸ்டிக் ஃபோரோட காஸ்டிங்மே அப்படி தான் காட்டப்படுறதா சொல்லிட்டு ஒரு ரூமர் வந்துருக்கு. தெரில அது என்ன மாதிரி பண்ண போகிறாங்கன்ட்டு. ஸோ அதோட வந்து பார்த்திங்கனா நம்ம மார்வலோட பேனல் முடியுது அங்கே. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் நேரம் போக நம்ம கெவின் ஃபேக் வந்து பார்த்திங்கனா ஸ்டேஜை எடுக்கிறாரு. அந்த ஃபேசிக்ஸில் இருக்க அந்த எம்டி ஸ்லாட்ஸ்லாம் பாசிபிளி அப்படி வந்து ஃபில் பண்ணுவார்னு நினைக்கிறேன். அண்ட் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி வந்து நிறைய ட்ரெய்லர் அண்ட் டீசர்ஸ் வந்து ப்ளே பண்ணுவாங்க. அண்ட் அதோட பார்த்திங்கனா இந்த மார்வலோட பேனல் அங்கே முடியுது. இந்த ஆல் D23 ஈவெண்ட்டில் என்னெல்லாம் அப்டேட்ஸ் கொடுப்பாங்க நிறைய பேர் கேக்கராக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி என்னெல்லாம் வரும்னு சொல்லிட்டு பின்னு இப்போ ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு எல்லாம் எதிர்பார்க்கணும்னு வந்து பிளாக் பேந்தர் வாக்காண்ட் ஃபோரோட ட்ரெய்லர் இருக்குது, ஹைலி பாசிபிள். அண்ட் நம்ம ஆன்மன் அந்த வாஸ்ப் கான்டெக்ட் பண்ணி அதோட ட்ரெய்லர் ப்ளே பண்ணுவாங்க. சீரீஸ்னு பார்க்கும்போது பார்த்திங்கனா கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி ஹாலிடே ஸ்பெஷல் இந்த சீரீஸ்க்கான பாசிட்டிவ் ட்ரெய்லர் வர வாய்ப்புது. நம்ம சீக்ரெட் இன்வென்ஷனுக்கு ஒரு ட்ரெய்லர். பட் நீங்கள் கேட்கலாம், சாண்டிகோ காமிக்கன்லேயே பிறந்த ஆன்மன் அந்த வாஸ்ப் ட்ரெய்லர் கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி வால்யூம் 3 ட்ரெய்லர் ப்ளே பண்ணிட்டாங்களே, அதை ஏன் திருப்பி பிறந்து D23 விட போகிறாங்கன்னு கேட்குறீங்க. இந்த டைமில் விட்டதுன்னு வந்து VFX முடிக்காமல் அப்படியே விட்டது. அதோட ஃபுல்ஃபில்டான கட் வெர்ஷன் இப்போ ரெடி ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பாசிபிளி அவர் வந்து அந்த D23 வந்து அந்த ஃபுல்ஃபில்டான அந்த ட்ரெய்லர் வந்து ப்ளே பண்ணுது. அதுவுமே வந்து அஃபிஷியலாக மார்வல் கிட்டேருந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2-3 டேஸில் பார்த்தீங்கன்னா வர வாய்ப்பு இருக்குது அந்த 2 ட்ரெய்லரும். அண்ட் நம்ம ஐநாட் சீரீஸ்க்கான ஃபஸ்ட் லுக் இல்லைனா அது இமேஜ் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் அந்த சீரீஸ் நடக்குதா இல்லைன்றது அப்படி நிறைய பேருக்கு மறந்து போச்சு நினைக்கிறேன். பிகாஸ் ஏகப்பட்ட லீக் இமேஜஸ் இப்போ வந்தாலுமே இந்த சீரீஸை பற்றி ஏதாவது ஒரு அப்டேட் வந்து வச்சு தான் வந்து நமக்கு தெரியும் என்ன நடக்குதுன்ட்டு உள்ள. பிகாஸ் இந்த சீரீஸை ரொம்பவே வந்து கான்ஃபிடென்ஸாக தான் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. பாசிபிளி இந்த அப்டேட்ஸ்லாம் அப்படி எதிர்பார்க்க வாய்ப்புது. அண்ட் இதை தாண்டியுமே சில அப்டேட்ஸ்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. லைக் நம்ம எக்ஸாம்பிள், நம்ம சோனி வந்து பார்த்திங்கனா ஸ்பைடர்மேன் 4 அப்படிங்கிறது அனௌன்ஸ் பண்ண வாய்ப்பு என்ன படம்ட்டு. பிகாஸ் எவ்ரி 2 இயர்ஸ்க்கு வந்து பிங்க வந்து ஒரு ஸ்பைடர்மேன் மூவி வரணும். அதுக்கு நம்ம சோனி வந்து இந்த மேடம் அப் படத்துக்கான ரொம்பவே பின்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சீரீஸாக. ஸ்பைடர்மேன் 4 அப்டேட் ரொம்பவே ஹைலி டவுட் தான். பிகாஸ் இந்த மேடம் அப் படம் மூலமாக பிறகு வந்து சோனி பற்றி ஒரு மிகப்பெரிய ஸ்பைடர்ஸ் உருவாக்கலாம் பார்த்துங்க. அந்த உண்மையிலே ஒரு நல்ல விஷயங்க. இதோட வந்து மார்வல் அப்டேட் முடியுது. நான் ஒரு முக்கியமான விஷயத்தை மிஸ் பண்ணிட்டேன், லோகி சீசன் 2 ட்ரெய்லர். அதுவுமே பண்ணி ப்ளே பண்ண காட்ட வாய்ப்புது. இந்த வீடியோ வந்து பிறகு ரொம்பவே ஷார்ட்டாக தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு பிறந்து எல்லா டீட்டெயில்ஸுமே பண்ணி D23 கொடுத்துட்டு இருக்கிறேன். ஜிஎல் சீரீஸ் பிறந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து போயிட்டு இருக்குது. கண்டிப்பாக வந்து சீரீஸாக தான் இருக்கேன். இந்த சீரீஸ்க்கு இடன் டீட்டெயில்ஸ் அதெல்லாம் எதுவும் போடலான்னு கேட்டிங்கன்னா வந்து எஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா போடுறேன். ஈச் அண்ட் எவ்ரி எபிசோடுக்கு போடுறது ரொம்ப கஷ்டம். நான் முடிஞ்ச அளவுக்கு பையன் வந்து எல்லாம் சேர்த்து போட பார்க்குறேன். பார்ட் வீடியோஸ் மாதிரி, பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அந்த மாதிரி. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சதான் மறக்காம
நம்மளை டாடாவா பேன் சீர வீடியோ பாய்.